हाँ रेडियो कोड। திருத்தம்பி அண்ணா மாரிமுத்தண்ணா நல்லா இருக்கியாயா? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எல்லாரும் சௌக்கியமா? நான் இருக்கேண்ண. அக்கா பாப்பாலாம் சௌக்கியமாண்ண? எல்லாரும் நல்லா இருக்காங்கய்யா. பாப்பா கூட உன்னோட வீடியோலாம் காட்டினா, அதெல்லாம் பார்த்தேன், நல்லா பண்ணுறப்பில. அந்த காலத்துலலாம் டிவியில் போடுவாங்க, கார்ட்டூன் நெட்ஒர்க்கு ஏதோ ஒரு சேனல், நல்லா நல்லா தான் போடுவாங்க. அதை பற்றிலாம் பேசினேன், இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ணுறேனே, உங்களுக்கோசம் இது கூட பண்ண மாட்டேனா? சரியா பண்ணு, அதான் பண்ணு, சரியா? நல்லா அறியா. தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைஞ்ச அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். பயோஸ்கோப் இதுனா ப்ரோ புது செக்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ நிறைய அனிமே சீரீஸ்லாம் பார்க்குறோம், எக்கச்சக்கமான அனிமே. ஆனால் இது எல்லாத்துக்குமே விதை போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, கார்ட்டூன் நெட்ஒர்க் சேனல். நான் சொல்கிறது இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் கிடையாது, இந்த கார்ட்டூன் நெட்ஒர்க். இவங்க கொடுத்த சில தரமான அனிமேட்டட் சீரீஸ்னால தான் அனிமேஷன் மேலே ஆர்வம் ஏற்பட்டு நம்ம வந்து அனிமே பக்கம் போனோம். இப்போ இருக்கிற கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் என்ன மாதிரி சீரீஸ்லாம் போடுறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எம்எஸ்டி ப்ரோ ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். எல்லாருமே பார்க்க வேண்டிய வீடியோ. பேசிக்கலி இந்த செக்மெண்ட்டை நாங்கள் ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, பாத்தியா நாங்கள் இந்த மாதிரி சீரீஸ்லாம் பார்த்தோம், நீங்கள் இப்படி பார்த்துட்ருக்கீங்க, நாங்களாம் ரொம்ப லக்கி பௌ பௌ அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது. மெயினாக ரெண்டு ரீசன் தான். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர சீரீஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் தான் பெஸ்ட்டுன்னு சில பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த சீரீஸ்லாம் வந்துச்சு பாரு சொல்லிவிட்டு அவங்க அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவு வராங்களான்னு பார்க்கறதுக்கும், இன்னொன்று அந்த காலத்துலேருந்து அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த செக்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சீரீஸ் த லெஜெண்டரி ஸ்வாட் கேட் கேட்ஸ். ஹானா பார்பராவோட ஒரு கிரேட்டஸ்ட் கிரியேஷன் சொல்லலாம். இது 1993 வந்துச்சு. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்லைன் சொல்கிறேன் கேளுங்க. மெகா கேட் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷனலான சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் ஃபுல்லாக கேட் பீயிங்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த சிட்டியில் நிறைய க்ரைம்ஸ் நடக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கிரிமினல்ஸ்லாம் வராங்க. அவங்கள எதிர்த்து ரெண்டு விஜிலாண்டிஸ் வந்து போராடுறாங்க. விஜிலாண்டிஸ்னால் பெருசாக ஒன்றும் கிடையாது, நம்ம பேட்மேன் இருக்கார்ல, அவரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை வெளில சொல்லாமல் மக்களுக்கோசரம் போராடுறாரு. அது மாதிரி தான் இந்த ரெண்டு விஜிலாண்டிஸ் வராங்க. ஒரு விஜிலாண்டி பேர் வந்து டீபோன், இன்னொருத்தவங்க பேர் வந்து ரேசர். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரிஜினல் பேர் இருக்குது, அது என்னன்றதை சீரீஸை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவங்க ஏன் வெஜிலாண்டிஸாக மாறினாங்க, இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்றதையும் க்ளீனாக வந்து ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க, அதையுமே அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இவங்க என்னென்ன எனிமீஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத பற்றி சொல்கிறேன். டைமை மேனிப்புலேட் பண்ணுற ஒரு டார்க் மெஜிஷியன், அண்டர் கிரவுண்ட் மாபு, அவர் வந்து அந்த சிட்டி ஆயிடுச்சு, அவருக்கு அந்த சிட்டியை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு மேட் கெமிசிஸ்ட், அவர் மியூட்டன்ஸ்லாம் தயாரித்து இவங்க எதிர்த்து வந்து சண்டை போடுறாரு. இவங்க வந்து கோஸ்ட் எதிர்த்து சண்டை போடுறாங்க, இவங்க வந்து ஏலியன்ஸ் எதிர்த்து சண்டை போடுறாங்க, இவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணுறாங்க, ஆல்டர்னேட் டைமென்ஷன்ஸுக்கு போகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னா, இப்போது பெரிய கான்செப்டாக பேசப்படுற இந்த டைம் ட்ராவல் ஆல்டர்னேட் டைமென்ஷன்ஸ்லாம் 1993 இவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த சீரீஸ் எந்த மாதிரி இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சே செம்மையாக பண்ணியிருக்காங்களே, இது மாதிரிலாம் வந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு சைஃபை கூட ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க கூட வேஸ்ட் பண்ணுற ஒரு பயங்கரமான எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினேட்டர். ஆமாங்க, ரெண்டு ரோபோட்ஸ் வந்து இவங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு தொல்லை பண்ணுறதுக்குன்னே போலீஸுன்னு சொல்லிட்டு என்ஃபோர்சஸ் இருப்பாங்க. அதில் ஒரு கமாண்டர் வருவார், அவர் இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கின்னு இருப்பார். இந்த சீரீஸில் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி எபிசோடை வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த சீரீஸில்
முக்கியமான ஹைலைட் என்னென்னா, இவங்க யூஸ் பண்ணுற அந்த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஜெட்டு தான். அந்த ஜெட்டு பேர் வந்து டர்போ குவாட்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய மிசைல்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மிசைல்ஸ்லாம் இருக்கும். அந்த மிசைல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். பேசிக்கலி அந்த ஜெட்டு வந்து ஒரு கேரக்டர் மாதிரியே இந்த சீரிஸில் வந்து ப்ளே பண்ணியிருக்கும். மொத்தத்தில் ஒரு பயங்கரமான ஸ்டோரிஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வில்லன்ஸ், இவங்களெல்லாம் எதிர்த்து இவங்க போராடினாங்க, எப்படி வந்து அவங்க சிட்டியை வந்து காப்பாற்றினாங்கன்றது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நல்ல ஜாஸ் அண்ட் ஹெவி மெட்டல் மியூசிக் போட்டு பயங்கரமாக நம்மளுக்கு கொடுத்தது தான் ஸ்வாட் கேட்ஸ். அந்த காலத்து அனிமேஷன் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன் கேளுங்க. அந்த காலத்தில் அனிமேஷன் டிவியில் மட்டும்தான் வரும். இப்போ தான் இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துருச்சு, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு, அதில் அவங்க அதிகமாக காசு பார்க்குறாங்கள. அந்த டைமில் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் இல்லை மெர்ச்சன்டைசிங் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் அவங்க வந்துட்டு நிறைய காசு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஷோ ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வச்சுன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிகரிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இல்லை அந்த சீரீஸில் வர ஏதாச்சும் கேட்ஜெட்ஸ்லாம் வச்சு அவங்க வந்து மெர்ச்சன்டைசிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெர்ச்சன்டைஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸ்மார்ட் கேட்ஸுக்கு என்ன நடந்துச்சுன்னா இதோட கிரியேஷன் டீம் என்ன நினச்சாங்க, இந்த சீரிஸ் வந்து ஹிட் ஆகாது, ஸோ மெர்ச்சன்டைஸிங் நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆனவுடனே இது நம்பர் ஒன் ஸ்பாட்டை ஈஸியாக பிடிச்சிருச்சு. அதனாலேயே அவங்க மெர்ச்சன்டைசிங் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. இதை பற்றி அவங்களோட ஸ்மார்ட் கேட்ஸோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லேயே வந்து அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வரையும் நான் சொன்னதை வச்சு இந்த வீடியோவெலாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் கேட்ஸ் பார்க்கணுன்ற ஆர்வம் ஏற்பட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏற்பட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய்ட்டு இந்த சீரீஸை பாருங்கள். இந்த சீரீஸ் ப்ளூரேயில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கி மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் நம்மளோட கண்ட்ரியில் எந்த ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லையும் இது வந்து இல்லை. Amazon.com மற்ற கண்ட்ரீஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், மற்ற கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தமிழ் அனிமே கிளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வேர்மான கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ் இட்.